ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் அயோத்தியா காண்டம் 102 சர்க்கம். ராமர் தசரதருடைய உத்திரக்கிரியையை நடத்துதல். ராகவர் தகப்பனாரின் மரணத்தை பற்றினதும் துக்கத்தை உண்டாக்குவதுமான பரதர் சொல்லை கேட்டு அறிவிழந்தவர் ஆனார். சத்ருக்களை தவிக்கச் செய்யும் ராமர் சண்டையில் இந்திரனால் ஏவப்பட்ட வஜ்ராயுதம் போல பரதரால் கூறப்பட்டதும் காது கொடுத்து கேட்க முடியாததுமான கொடிய வாக்கை கேட்டு தம் கைகளை பிசைந்து கொண்டு கோடரியால் வெட்டப்பட்டதும் பூத்த உச்சியை உடையதுமான விருட்சம் போல் பூமியில் விழுந்தார். மதச்செருக்கால் கரையை இடித்து அதனால் உண்டான அயர்ச்சியால் மூர்ச்சையடைந்த யானை போல் சோகத்தால் மெலிவடைந்து பூமியில் விழுந்த லோகநாதரும் மகாவில்லாளியுமான ராமரின் மேல் உடன் பிறந்தவர்கள் சீதையுடன் அழுது கொண்டு தண்ணீர் தெளித்தார்கள். ககுஸ்த வம்சத்தவரான அந்த ராமர் மீண்டும் அறிவையடைந்து கண்களினால் நீரை சொரிந்து கொண்டு எளிமையாக பலவாறு கூறலானார். அந்த தர்மாத்மாவான ராமர் உலகத்துக்கு அதிபதியாகிய தந்தை ஸ்வர்க்கம் போய்விட்டதை கேட்டு பரதரை பார்த்து, நமது தந்தையார் தெய்வத்தால் விதிக்கப்பட்ட கதியை அடைந்த பிறகு அயோத்தியில் நான் என்ன செய்யப் போகிறேன்? இனி எவன் உத்தம அரசரை இழந்த அவ்வயோத்தியை பரிபாலனம் பண்ணுவான்? எவர் என்னை பற்றின சோகத்தால் மரணமடைந்தாரோ, என்னால் சம்ஸ்காரமும் செய்யப்பட்டிலரோ, மகாத்மாவான அவருக்கு கெட்ட பிறப்பை உடையவனான என்னால் செய்யத்தக்கது என்ன இருக்கிறது? அகோ பரத குற்றமற்றவனே, நீ பயன் கைகூட பெற்றவன். எதனால் மன்னவர் பிரேத காரியங்களெல்லாம் கிட்டின அளவில் உன்னாலும் சத்ருக்னாலும் கௌரவிக்கப்பட்டாரோ, நான் பிரதான புருஷனற்றும் ஆகூலத்தை அடைந்தும் அரசன் இல்லாமலும் இருக்கும் அயோத்தியை வனவாசத்தினின்று திரும்பின பின்பும் அடைய விரும்பேன். சத்ருக்களை தவிக்கச் செய்பவனே, தந்தையார் பரலோகம் சென்ற அளவில் வனவாசத்தை நிறைவேற்றின என்னை அயோத்தியில் காரியங்களில் ஏவுவார் யாவர்? என் தந்தை நல்லொழுக்கமுடைய என்னை பார்த்து முன்பு எந்த வார்த்தைகளை சமாதானப்படுத்தி கூறினாரோ, அப்படிப்பட்ட காதுக்கு இனிமையான அவருடைய நல்வாக்கியங்களை நான் யாரிடத்திலிருந்து கேட்பேன் என வெகு தர்மத்துடன் கூடிய சில சொற்களை கூறினார். ராமர் இவ்விதமாக பரதரை பார்த்து சொல்லி துயரத்தால் தபிக்கப்பட்டவராய் பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தையுடைய மனைவியிடம் சென்று, சீதே, உன் மாமனார் மரணமடைந்தார். லக்ஷ்மணா, தந்தையை இழந்தவன் ஆகின்றாய். பரதன் துக்கம் உண்டாகும்படி தந்தை ஸ்வர்க்கமடைந்தார் என சொல்லுகின்றான் என்றார். பின்பு காகுத்தர் அவ்வாறு சொல்லிய அளவில் புகழ்பெற்ற குமாரர்களான அவர்களுக்கு கண்களில் மிகுதியாக கண்ணீர் உண்டாயிற்று. பின்பு அவ்வுடன் பிறந்தவர்கள் எல்லோரும் ராமரை வெகுவாக தேற்றி அவரை பார்த்து, உலகத்துக்கு அதிபதியாகிய தந்தைக்கு உதக கிரியையை செய்யுங்கள் என்றார்கள். அச்சீதை மன்னவரான மாமனார் இறந்ததை கேட்டு நீர் நிறைந்த கண்களால் தம் கணவரை பார்க்க முடியாதவளாக இருந்தாள். ராமர் அழுது கொண்டிருந்த ஜனகபுத்திரியான சீதையை தேற்றி தாம் துயரப்பட்டு கொண்டு துக்கப்படும் லக்ஷ்மணரை பார்த்து, லக்ஷ்மணா, இங்குண பின்னாக்கையும் மரவுரியையும் உத்தரியத்தையும் எடுத்து வா. மகாத்மாவாகிய தந்தையனுடைய உதக கிரியையை செய்யப்போகிறேன். சீதை முன்னே போகட்டும், அவள் பின் நீ நட, நான் பின்பு போவேன். இதுவன்றோ துக்கப்பட்டவர்கள் மூழ்கச் செல்லும் மாதிரி என்றார். அதன் பிறகு குலமுறையாய் வந்த அனுசரரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவரும் மகா புத்திமானும் மிருதுத்தன்மையினரும் ஐம்புலன்களை அடக்கினவரும் சாந்தரும் ராமரிடத்து அசைவற்ற பக்தி உள்ளவருமான சுமந்திரர் அவ்வராஜகுமாரர்களுடன் ராமரையும் தேற்றி ராமரை பிடித்து கொண்டு
பரிசுத்தமான மந்தாகினி நதியில் இறங்கச் செய்தார். புகழ்பெற்ற அவர்கள் வெகு அழகியதும் புஷ்பித்திருக்கின்ற காடுகளுடன் கூடியதும் விரைந்த பிரவாகத்தை உடையதுமான மந்தாகினியின் புண்ணிய தீர்த்தத்தை அடைந்து, தந்தையே தங்களுக்கு இது ஆகட்டும் என்று சேரற்ற ஜலத்தை மன்னவரின் பொருட்டு கொடுத்தார்கள். மன்னவரான ராமர் நீரால் நிறைந்த அஞ்சலியுடன் தெற்கு திசையை நோக்கி நின்று கொண்டு, அரச புலியே, மாசற்றதும் குறையாததும் என்னால் கொடுக்கப்பட்டதுமான இந்த ஜலம் பித்ருலோகத்திலுள்ள தங்களை இப்பொழுது அடையட்டும் என்று சொல்லி அழுது கொண்டே ஜலம் கொடுத்தார். பிறகு தேஜஸ்வியான அந்த ராமர் உடன் பிறந்தவர்களுடன் மந்தாகினி தீரத்தினின்று சிறிது தூரத்தில் அடைந்து தமது தந்தைக்கு பிண்ட பிரதானம் செய்தார். இளந்தையுடன் கூடிய இங்குண பெண்ணாக்கை பரப்பிய தர்பை மேல் வைத்து மிக்க துக்கத்தால் பீடிக்கப்பட்டவராய், மகாராஜாவே, எதை நாங்கள் உணவாக உடையோமோ அந்த இதை மகிழ்ந்தவராய் உண்ணுங்கள். மனிதன் எந்த உணவை உடையவனோ அவனுடைய தெய்வங்கள் அவ்வுணவையே உடையன என்று அழுது கொண்டே இவ்வாறு கூறினார். அதன் பிறகு புருஷப்புலியான ராமர் மந்தாகினி கரையை விட்டு வெளிப்பட்டு தாம் வந்த வழியே அழகான தாழ்வரையுடைய சித்திரக்கூட பர்வதத்தில் ஏறினார். ஜகத்பதியாகிய ராமர் பர்ணசாலையின் வாயிலைச் சேர்ந்து தமது இரண்டு கரங்களினாலும் பரத லக்ஷ்மணர் இருவரையும் தழுவிக்கொண்டார். கர்ஜிக்கும் சிங்கங்கள் போல சீதையுடன் புலம்புகின்ற அவ்வுடன் பிறந்தவர்களுடைய ஒலியால் பர்வதத்தில் எதிரொலி உண்டாயிற்று. பிதாவின் உதக கிரியையை செய்கின்றவர்களும் மகாபலம் பொருந்தியவர்களும் புலம்புகின்றவர்களுமான அவர்களுடைய பேரொலியை அறிந்து பரதரின் சைன்யத்தில் உள்ளவர்கள் அச்சமடைந்தவர்களாய், பின்பு பரதர் ராமரை சேர்ந்தார் என்பது திண்ணம், இது இறந்து போன தந்தையை உத்தேசித்து புலம்பும் அவர்களுடைய பெரும் சத்தமே என்று பேசினார்கள். பின்பு எல்லோரும் வாகனங்களை விட்டு அச்சத்திற்கு எதிர்முகமாய் சத்தம் வந்த இடத்தை நோக்கி ஒரே மனமாய் விரைந்து சென்றார்கள். சுகுமாரர்களான வேறு சிலர் குதிரைகளாலும் மற்றும் சிலர் யானைகளாலும் பின்னும் சிலர் நன்றாக அலங்கரித்த ரதங்களாலும் இன்னும் சிலர் கால்களினாலும் சென்றார்கள். ஜனங்கள் எல்லோரும் கொஞ்ச நாளைக்கு முன்னரே பிரிந்த ராமரை வெகு நாளைக்கு முன்னமே பிரிந்தவரைப் போல காண ஆவல் கொண்டவர்களாய் விரைவாய் ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள். அங்கு உடன் பிறந்தவர்களின் சேர்க்கையை காண ஆசை உடையவர்கள் விரைந்தவர்களாய் குழம்பு வட்டத்தின் ஒலியுடன் சேர்ந்த பலவகையான சித்தமாயுள்ள வண்டிகளால் சென்றார்கள். அவர்கள் செல்லும் பொழுது குழம்பு வட்டத்தால் அடிக்கப்பட்ட அப்பூமி கார்காலத்து ஆகாசம் போல் நெருங்கிய சத்தத்தை வெளிக்காட்டியது. அதனால் அச்சமுறுத்தப்பட்ட பெண் யானைகளால் சூழப்பட்ட ஆண் யானைகள் மதஜலத்தின் பரிமளத்தால் வாசனை உண்டாக செய்து கொண்டு அங்கிருந்து வேறொரு வனத்தை அடைந்தன. பன்றிக்கூட்டம், சென்னாய்க்கூட்டம், எருமைகள், சர்ப்பங்கள், குரங்குகள், புலிகள், பெருமான்கள், காட்டு பசுக்கள் இவைகள் யாவும் அச்சமடைந்தன. சக்கரவாகங்கள், நீர்க்கோழிகள், அன்னங்கள், நீர்க்காக்கைகள், பெரும் கொக்குகள், ஆண் குயில்கள், அன்றில்கள் இவை அறிவற்றனவாய் திசைகளை அடைந்தன. அச்சத்தால் திகைத்த பறவைகள் ஆகாசத்தில் சூழ்ந்தன. பூமி மனிதர்களால் நிறைந்தது. பின்பு ஜனங்கள் புருஷப்புலியும் சத்ருக்களை அடக்குபவரும் புகழ்பெற்றவருமான அந்த ராமர் வெறும் தரையில் இருப்பதை விரைவில் கண்டார்கள். ஜனங்கள் ஒன்று சேர்ந்து கைகேயையும் மந்தரையும் நிந்தித்து ராமரை கிட்டி கண்ணீர் நிறைந்த முகம் உடையவர் ஆனார்கள். அறத்தை உணர்ந்தவரான அந்த ராமர் நீர் நிறைந்த கண்களை உடையவர்களும் மிக்க துயரம் உள்ளவர்களுமான அம்மனிதர்களை அவர்களது தாய் தந்தை போலவும் கட்டி அணைத்தார். அரசகுமாரரான ராமர் அங்கிருந்த சிலரை கட்டி அணைத்து கொண்டார். சில மனிதர் அவரை அபிவாதனம் செய்தனர். அவர் சிநேகிதர்களையும் சுற்றத்தார்களையும் அடைந்து எல்லோருக்கும் அவரவர் தகுதிக்கு தக்க வண்ணம் சம்மானம் செய்தார். ஆகாசத்திலும் பூமியிலும் பிரதித்வனி உண்டாகுமாறு அழுகின்ற அந்த மகாத்மாக்களுடைய அழுகை ஒலியானது குகையுடன் கூடிய மலையிடங்களில் மிருதங்கத்தின் முழக்கத்தை ஒத்ததாய் கேட்டது. இத்துடன்
102 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம 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 ராமா.